தோழர்களே, பாலஸ்தீனம் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. நாம் அதை மறுத்துவிட முடியாது. 15-20 நாட்களில் 8000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3500 பேர் குழந்தைகள். இந்த 20 நாட்களாக தூங்க முடியவில்லை. அந்த குழந்தைகளினுடைய அழுகுரல்கள், பெற்றோர்களை இழந்து அனாதைகள் ஆகிவிட்டோம் என்பது கூட தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த பச்சிளம் பாலகர்கள், சுடுகாடாய் கிடக்கின்ற அந்த காசா பூமி, உலகெங்கிலும் கொந்தளித்து எழுகின்ற மக்கள் எழுச்சி கூட்டம், ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இஸ்ரேல் அரசுக்கு ஆயுதங்களை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அரசு, இத்தனைக்கும் நடுவிலே நாம் எப்படி இந்த போரை நிறுத்தப் போகிறோம் என்கின்ற கவலையோடு நான் இங்கே நிற்கின்றேன். இது ஒரு புது அனுபவம் அல்ல. இதே அனுபவத்தோடு 2009 ஒவ்வொரு இடமாக அலைந்து கொண்டிருந்தோம். இப்படித்தான் கொத்து கொத்தாய் ஈழத்திலே தமிழர்களை படுகொலை செய்தார்கள். அந்த ஈழத்து படுகொலைக்கு அவர்கள் வைத்த பெயர், அமெரிக்கா வைத்த பெயர், ஸ்ரீலங்கன் மாடல். அந்த ஸ்ரீலங்கன் மாடல் என்பது வெறும் போர் நடத்தி அந்த போராளிகளை வீழ்த்துவது என்பது மட்டுமல்ல நோக்கம், அந்த மண்ணை அழிப்பதுதான் அவர்கள் நோக்கம், அந்த மண்ணில் வாழ்கின்ற மக்களை பூண்டோடு புதைப்பதுதான் அவர்களது நோக்கம். 20 நாட்களுக்குள் 8000 பேர், நினைத்து பார்க்க முடியவில்லை. நீர் இல்லை, மருந்து இல்லை, மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லை, உணவு இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, வாழ்வதற்கு வீடு இல்லை, ஒதுங்குவதற்கு நிழல் இல்லை. இதுதான் இன்றைக்கு காசாவாக இருக்கிறது. 20 நிமிடங்களுக்கு முன்பு ஒரு காணொளி வந்தது. காசாவில் பிடிபட்டவர்களை இஸ்ரேல் ராணுவம் கட்டி இழுத்து செல்லுகிறது. ஆடு மாடுகளை கூட நாம் அவ்வாறு இழுத்து சென்றதில்லை. நிர்வாணப்படுத்தி தரையிலே கட்டி இழுத்து செல்லுகிறார்கள் கயிற்றிலே. தோழர்களே, இவ்வளவு கொடூரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஐநாவினுடைய முடிவிற்கு மோடி சர்க்கார், நாங்கள் ஆதரவும் அளிக்க மாட்டோம், எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம், மௌனம் காக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம் ஹமாஸ் என்று பேசுகிறார்கள். ஹமாஸ் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்பாக கடந்த 3 வருடங்களாக என்ன நடந்தது என்பதை உலகம் பார்த்துக் கொண்டிருந்தது. அல் அக்ஸா மசூதியிலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நாங்கள் பதைப்புடன் நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். அங்கே அவமானப்படுத்தப்பட்ட பெண்கள், அதை செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை சுட்டு படுகொலை செய்த அந்த அவலம், படுகொலையான அந்த இதழாளரை பத்திரிகையாளரை தூக்கிச் செல்லும் பொழுது தூக்கிச் செல்பவர்களை அடித்து வீழ்த்தி பிணத்தை கீழே தள்ளிவிட்ட கொடூர சம்பவம் உலகத்தில் எங்கும் நடந்ததில்லை. இஸ்ரேல் ராணுவம் மனித அமைப்பு அல்ல, அது மிருகத்துக்கு நிகரானதும் அல்ல, அது ஒரு இனவெறி பிடித்த, பாசிச வெறி பிடித்த, அழிக்கப்பட வேண்டிய ராணுவம், அழிக்கப்பட வேண்டிய ராணுவம். நாம் சொல்லுகின்றோம், நான் இங்கே வெளிப்படையாக நான் பேச வேண்டியது இருக்கிறது. பாலஸ்தீனம் எழும் என்று சொல்ல எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் 100,000 படை வீரர்கள் நகர்த்தி வைத்திருக்கின்றார் அவன். ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் சீரியாவிலும் சண்டை ஓட்ட அந்த கும்பல், வெறிபிடித்த கும்பல், மக்கள் மீது எந்த அக்கறையும் அற்ற அந்த அமெரிக்காவின் ராணுவ கும்பல் கூலி படை அங்கே காசாவின் வாசலில் நிற்கிறதே, எப்படி அமைதியாக்க முடியும் சொல்லுங்கள், எப்படி அமைதியாக்க முடியும்? தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் தடை செய்யப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் அங்கே வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தோழர்களே, இந்தியாவில் எதுவும் செய்தியாக்கப்படவில்லை, எதுவும் செய்தியாக்கப்படவில்லை. எந்த படங்களும் இங்கே மக்களிடத்தில் சென்று சேரவில்லை.
இந்தியா வட இந்தியாவின் ஊடகங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பாக ஹமாஸை வைத்து பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையை இந்தியாவிற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பு. அப்படியாகத்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு இனவெறியை, ஒரு பாசிச மனநிலையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நாள் முடியக்கூடிய போராட்டம் அல்ல. இது போல கிட்டத்தட்ட 8 மாதங்கள் 2008-2009 அலைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு போராட்டமாக நின்றிருக்கின்றோம். நிறுத்த முடியவில்லை என்று இன்றும் நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2009 நடந்த இனப்படுகொலையை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று எங்கள் இயக்கத்திற்கு பெயர் வைத்து நிற்கிறோம். அது ஈழப்படுகொலைக்கு மட்டுமல்ல, பாலஸ்தீனத்திற்கும் நாங்கள் சேர்ந்துதான் நிற்கின்றோம். நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், பாலஸ்தீன இனப்படுகொலையை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய போராட்டத்திற்காகத்தான் என் மீது யூஏபிஏ வழக்கு, உப்பா வழக்கு ஏவப்பட்டது. நாங்கள் அஞ்சப்போவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கில் வந்து திரண்டு நின்றார்கள். அவர்கள் நம்பிக்கை அளிக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இது போல திரள வேண்டும், இந்தியா முழுவதும் திரள வேண்டும், உலகெங்கிலும் திரள்வதை போல பிரான்சில பாலஸ்தீனத்துக்கு திரளக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஜெர்மனியிலே தடை விதித்தார்கள். பிரிட்டானியாவில் இனவெறி என்று சொன்னார்கள். அமெரிக்கா இங்கே பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அனைத்தையும் உடைத்து லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். இன்றைக்கு நடப்பது அரசுக்கும் மக்களுக்குமான போர். பிரான்ஸ் அரசுக்கும், இங்கிலாந்து அரசிற்கும், ஜெர்மனி அரசிற்கும், அமெரிக்க அரசிற்கும், இங்கிலாந்து அரசிற்கும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய குரலை மக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆடாதீர்கள், உங்கள் அரண்மனைகள் தவிடு பொடியாக்கப்படும். மக்கள் எழுந்து நின்றால் உலகெங்கிலும் லட்சக்கணக்கான மக்கள் எத்தனை நாள் போராடினாலும் ஒன்று கூடாது. ஐநா அவை ஒரு வாரத்தில் கூடியது. பாதுகாப்பு அவை நாங்கள் பார்க்கவே முடியாது என்கிற நிலையில அவர்கள் கூடினார்கள். இன்றும் நாம் போராடி கொண்டிருக்கிறது. தோழர்களே, உலகம் புது ஒழுங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒற்றுமை மிக முக்கியமானது. யூத ராணுவம், அது சியோனிஸ்ட் ராணுவத்திற்கு எதிராக உலகெங்கிலும் யூத மக்களுமே திரண்டு நிற்கிறார்கள். எங்கள் பெயரை சொல்லி பாலஸ்தீனர்களை படுகொலை செய்யாதீர்கள் என்று யூதர்கள் திரண்டு நிற்கிறார்கள். ஹிட்லரினால் படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அமெரிக்காவினுடைய அலுவலகங்களுக்குள் நுழைந்து எங்கள் பெயரை சொல்லி பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யாதீர்கள், இனப்படுகொலை செய்யாதீர்கள் என்று முழக்கமிடுகிறார்கள். அரசு தனிமைப்படுகிறது. நேத்தன்யாகு வீழ்வார். ஒரு போர் குற்றவாளியாக, ஒரு இனப்படுகொலையாளனாக அவன் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவான். அவன் மட்டுமா, இந்த போரில் துணை செய்த ஒவ்வொருவனும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அங்கே குழந்தைகள் பிணங்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. நாம் ஆறாத துயரில என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். தோழர்களே, தொடர் போராட்டம் நடத்தப்பட வேண்டும். ஜனநாயக போராட்டம் நடத்தப்பட வேண்டும். அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும். இஸ்லாமிய சொந்தங்கள் பெருமளவில் செய்தியை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சாமானிய மக்கள் அல்ல. சாமானிய மக்களுக்கு இது தெரியவில்லை. நான் பகிரங்கமாக சொல்லுகின்றேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழ்நாட்டின் ஊடகங்கள் இது பற்றி பேசவில்லை. லியோ படத்திற்கு இவர்கள் கொடுத்த முக்கியத்துவம், பாலஸ்தீனத்தில் படுகொலை செய்யப்படுகின்ற அந்த குழந்தைகள் குறித்து பேசுவதற்கு தமிழ்நாட்டின் ஊடகங்களுக்கு எந்த கவலையும் அக்கறையும், ஒரு ஊடக அறமும் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். லியோ படத்திற்கு 22 நிமிடம் செய்தியும், பாலஸ்தீன குழந்தைகளுக்கு 2 நிமிடம் கூட ஒதுக்கான செய்தியும் தமிழ்நாட்டின் ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. கடந்த 3 வாரங்களில் ஒரு விவாதம் கூட நடத்தப்படவில்லை. யார் நீங்கள், யார் நீங்கள் ஈழப்படுகொலை இப்படித்தான் மறைத்தீர்கள். 1.5 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது இப்படித்தான் மறைத்தீர்கள். தோழர்களே, இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கு இவர்கள் மறைப்பதை நாம் வெளிப்படையாக கண்டிக்காமல் போனால் நாளை நாம் படுகொலையாகும் பொழுது இதே வேலையை செய்வார்கள். எனக்கு எந்த அச்சமும் கிடையாது. கடந்த 2.5 ஆண்டுகளில் எந்த ஊடகம் என்ன விவாதத்துக்கு அழைத்தது கிடையாது. அதற்கான துடிச்சல் யோக்கியது எந்த ஊடகம் கிடையாது. நாங்கள் ஊடக வெளிச்சத்தில் வளர்ந்தவர்கள் அல்ல.
நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது நடப்பது பச்சை படுகொலை. நேற்று இரவிலே விக்கிலீக்ஸ் ஒரு ஆவணத்தை, இஸ்ரேலின் ராணுவ ஆவணத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், காசாவில் இருக்கக்கூடிய மக்களை காசாவின் வெளியிலே எகிப்தை நோக்கி சினாய் பாலைவனத்திலே அவர்களை தள்ளிவிடுங்கள். அவர்களுக்கு வேண்டுகின்ற அனைத்து உதவியையும் எகிப்தின் வழியாக செல்லுங்கள், செய்யுங்கள், காசாவை ஆக்கிரமியுங்கள் என்கின்ற திட்டத்தை ஹமாஸ் தாக்குதல் நடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக இஸ்ரேலினுடைய உளவு நிறுவனம், ராணுவ உளவு நிறுவனம் இதை சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையை விக்கிலீக்ஸ் வெளியிட்டிருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? 23 லட்சம் மக்களை படுகொலை செய்ய போகிறார்களா? அவர்கள் அனாதையா? தமிழ்நாட்டு ஊடகம் பேசாதா? அந்த குழந்தைகள் யார்? அல்லாக்சா மசூதிகள் நடந்ததை நீங்க காட்டவில்லை. இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனையின் மீது நான் குண்டு வீசுவேன் என்று சொல்லுகிறான். அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள், நீ குண்டு வீசு, ஆனால் இந்த மண்ணை விட்டு நான் வெளியேற மாட்டேன், என் மக்களை விட்டு வெளியேற மாட்டேன். இதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அல் ஜசீரா மட்டும்தான் அந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் அந்த செய்தியை பதவியுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியை காசாவினுடைய தலைமை செய்தியாளர் அங்கிருந்து செய்தி அனுப்புறார் என்ற காரணத்திற்காக அவர் தனது குடும்பத்தை மேற்கு கரை பகுதியிலே பாதுகாப்பான பகுதியிலே அனுப்பி வைத்திருப்பதை கண்டுபிடித்து அவர் செய்து கொடுக்கிற காரணத்திற்காக அவர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழித்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவம். ஒட்டுமொத்த குடும்பம், அவரது மனைவி, மகன்கள், மகள்கள், மருமகள்கள், குழந்தைகள், பேர குழந்தைகள் அனைத்தையும் அழித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை புதைத்து 2 மணி நேரத்திற்குள் மறுபடியும் வந்து நிற்கிறான் அந்த வீர பத்திரிகையாளர். அதுதான் ஊடக அறம், தமிழ்நாட்டு ஊடகம் மாதிரியா? இன்றைக்கு காலையில் அல் ஜசீரா இன்னொரு பத்திரிகையாளரை மிரட்டி இருக்கிறார்கள், அவர் கணவரை மிரட்டி இருக்கிறார்கள். இதுவரை 32 ஊடகவியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐநாவினுடைய பணியாளர்கள் 62 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எங்கு நடக்கிறது? எங்கு நடந்திருக்கிறது? ஈழத்தில் நடந்திருக்கிறது. அதே முறை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தோழர்களே, தொடர் போராட்டம் மட்டும்தான் பாலஸ்தீனத்தை காக்கும். ஜோர்டான் நதியிலிருந்து அந்த மத்திய தரைக்கடல் வரை அந்த நிலம் பாலஸ்தீனுக்கானது. அந்த ரிவர் முதல் சீ வரை, அந்த ஆறு முதல் கடல் வரை அந்த நிலம் பாலஸ்தீனுக்கானது. இஸ்ரேலே வெளியேறு, இஸ்ரேலே வெளியேறு, சியோனிசமே அழிந்திடு, பாலஸ்தீனம் வெல்லட்டும், வெல்லட்டும்.